விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் முதன் முதலில் தட்டைப்புழுக்கள் தொகுதியில் தோன்றி பாலூட்டிகள் வகுப்பு வரை தொடர்கிறது ஒரே அமைப்புடைய செல்கள் குழுவாக சேர்ந்து தசை திசு நரம்பு திசு போன்ற திசுக்களாக உருவாகின்றன திசுக்கள் இணைந்து இதயம் மூளை போன்ற உறுப்புகளை உருவாக்குகின்றன இதைப்போல இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒத்த பணிகளை செய்யும் உறுப்புக்கள் இணைந்து செரிமான மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் போன்ற உறுப்பு மண்டலங்களை உருவாக்கி அவை முறையே செரிமானம் இரத்த ஓட்டம் மற்றும் நரம்பு தூண்டுணர்வை கடத்துதல் ஆகிய பணிகளை செய்கின்றன மனிதனின் செரிமான மண்டலம் நமது உடலில் செரிமானமானது ஐந்து படிநிலைகளில் நிகழ்கிறது அவை உணவு உட்கொள்ளல் செரித்தல் உட்கிரகித்தல் தன்மயமாதல் மற்றும் கழிவு வெளியேற்றுதல் நமது உடலில் உணவானது உட்புகுவதிலிருந்து செரிமானத்தின் செயல்பாடுகள் துவங்குகின்றன இதுவே உட்கொள்ளல் எனப்படும் சிக்கலான கடினமான கரையத்தன்மையுடைய உணவு மூலக்கூறுகளானது செரிமான நொதிகளின் செயலால் சிறிய எளிய கரையும் மற்றும் விரவும் தன்மையுடைய துகள்களாக மாறுவதே செரித்தல் எனப்படும் உணவு செரிமானம் அடைதலோடு தொடர்புடைய உடல் உறுப்புகளின் அமைப்பை செரிமான மண்டலம் என்கிறோம் செரிமான மண்டலத்தின் உறுப்புகள் செரிமான மண்டலம் இரண்டு தொகுப்பாக உறுப்புகளை கொண்டுள்ளது உணவு பாதை இது வாயில் துவங்கி மலவாயில் முடிவடையும் உணவு செல்லும் பாதையை குறிக்கிறது செரிமான சிறப்பிகள் உமிழ்நீர் சுரப்பி இறைப்பை சுரப்பிகள் கணயம் கல்லீரல் மற்றும் குடல் சுரப்பிகள் ஆகியவை செரிமான மண்டலத்தோடு தொடர்புடைய சுரப்பிகளாகும் உணவுப்பாதையின் அமைப்பு உணவுப்பாதை ஒரு தசையாலான சுருண்ட மற்றும் குழாய் வடிவ அமைப்பாகும் இவ்வுணவு பாதை வாய் வாய்க்குழி தொண்டை உணவு குழல் இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் மற்றும் மலவாய் போன்ற உறுப்புகளை கொண்டுள்ளது உணவு உறிஞ்சப்படுதல் உறிஞ்சுதல் என்பது செரிமானத்திற்கு பின்னர் பெறப்பட்ட ஊட்டச்சத்துக்களானது குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு இரத்தம் மற்றும் நிணநீர் மூலம் உடல் முழுவதும் விநியோகிக்கப்பட்டு ஒவ்வொரு உடல் செல்களின் தேவைகளுக்கு ஏற்ப வழங்கப்படுதல் ஆகும் உணவு தன்மயமாதல் தன்மயமாதல் என்பது உறிஞ்சப்பட்ட உணவுப் பொருட்களை உட்புறமுள்ள மற்றும் ஒத்திசைவான திசுக்களோடு இணைப்பதாகும் மனித கழிவு நீக்க மண்டலம் கழிவு நீக்கமானது உடலினை சீர் சமநிலையில் வைத்து கொள்ளும் மிக முக்கியமான பங்கினை ஆற்றுகிறது சிறுநீரகங்களைத் தவிர தோல் நீர் யூரியா மற்றும் வியர்வை வடிவில் மற்றும் நுரையீரல் ஆகியன பிற கழிவு நீக்க உறுப்புகளாகும் சிறுநீரகத்தின் பணிகள் நமது உடலில் நீரையும் மின்பகு பொருட்களையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது இரத்தத்தில் அமில கார சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது ரத்தத்திலும் திசுக்களிலும் சவ்வூடு பரவல் அழுத்தத்தினை சமநிலைப்படுத்துகிறது பிளாஸ்மா திரவத்தின் முக்கிய பகுதிப்பொருட்களான குளுக்கோஸ் மற்றும் அமினோ அமிலங்களை மீண்டும் பிளாஸ்மாவில் தக்கவைத்து கொள்ள உதவுகிறது